வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நாம் எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கூட்டுறவு துறைகளில் ரேஷன் கடைகளில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி எந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆல்சோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸே நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். கூட்டுறவுத்துறை மூலம் நடத்தப்படும் 33,411 நியாய விலை கடைகளில் 4,500 மேற்பட்ட விற்பனையாளர்கள் கட்டுநர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும். அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையகத்தில் நடந்த கூட்டத்தில் இந்த முடிவை எடுத்திருக்காரு. ஸோ நேற்று முன்தினம் 28ஆம் தேதி காலை 10:30 அளவில் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றிய அலுவலகம் கூட்ட அரங்கில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி தலைமையில் அனைத்து மண்டல இணைப்பதிவாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் எல்லாமே தலைமை தாழ்ந்தாங்க. ஸோ இதில் அவர் என்ன குறிப்பிட்டார், ஒன்று நகைக்கடனை பற்றி தள்ளுபடியை பற்றி குறிப்பிட்டார். நகைக்கடன் தள்ளுபடியில் மீதி வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, அதை பற்றியும் குறிப்பிட்டாங்க. 14 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா நகைக்கடன்கள் 5 கோடி, ஸோ மீதி வந்து பார்த்திங்கன்னா 5 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டன. மீதி எண்ணிக்கையிலான குடும்பங்களுக்கு விரைவில் அவர்களுடைய தன்மையை காலக்க பார்த்து அதற்குண்டான அறிவிப்பையும் வெளியிடுவோம் அப்படின்ட்டு அமைச்சர் வந்து ஐ பெரியசாமி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ தமிழகத்தில் ரேஷன் கடையில் ஊழியர்கள் பற்றாக்குறை அனைவருமே எதிர்பார்த்தோம். ஒரு ஊழியர் 2 கடைகளை 3 கடைகளை பார்க்கும் நிலைமைகள் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ இதை எல்லாமே விரைவில் களைய விரைவில் இதற்குண்டான ரேஷன் கடைக்குண்டான அழிவு கொண்டு வருவார். ஸோ ஆல்ரெடி 2020 நடைபெற்ற ரேஷன் கடைக்குண்டான நியமனத்தை ரத்து செஞ்சுருக்காங்க. பல்வேறு தரப்பட்ட குளறுபடிகள் நியமனத்தினால ரத்தமும் செஞ்சுருக்காங்க. விரைவில் புதிய நியமனத்துக்குண்டான அறிவிப்பு எல்லாமே வெளியிட போகிறாங்க. ஸோ ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமக நிறுவனர் ரேஷன் கடை பணியை உடனடியாக டிஎன்பிஎஸ்சி மூலமாக எடுங்க. ஸோ அப்படி எடுத்திங்கன்னா எந்த விதமான இஷ்யூஸ் எதுவுமே வராது, ப்ராப்பராக போகுமே அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அரசாங்கம் இதற்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்க முடியும் கண்டிப்பாக, ஓகேங்களா. கூட்டுறவுத்துறையில் முதல் முறையாக ஆடு மாடு கோழி மீன் வளர்க்கும் விவசாயிகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கும் திட்டமும் எல்லாமே இந்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. கூட்டுறவுத்துறையில் முதல் முறையாக, ஸோ நாட்டிலேயே முதல் முறையாக தேசிய அளவிலான கூட்டுறவு ஆராய்ச்சி நிலையங்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்காங்க. அதற்குண்டான டீட்டெயிலையும் அவர் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ பேர் வந்து நகை கடன் டீட்டெயில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் மாநிலம் முழுவதும் 375 மருந்து கடைகள் இயங்க வந்தன. இந்த கடைகளில் வாடிக்கையாளர்கள் 20% வரையில் மருந்தில் தள்ளுபடி மாத்திரைகள் விற்பனையும் செய்யப்பட்டு வருகிறது, அதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் விரைவில் கூட்டுறவுத்துறையில் காலி பணியிடங்கள், ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் 4,500 பேருக்குண்டான அறிவிப்புகளை நாம் எதிர்பார்க்கலாம். நீங்கள் வேலைவாய்ப்பில் முன்பதிவு பண்ணிருந்தீங்கன்னா உடனடியாக முன்பதிவு பண்ணி தயார் நிலையில் இருங்க. நன்றி, வணக்கம்.